ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம ஒரு சூப்பர் யம்மி கிரன்ச்சி டேஸ்டி ஒரு வித்தியாசமான மேஜிக்கல் ஸ்நாக் பண்ணி சாப்பிடலாம். ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணிட்டேன். வெல்கம் டு தமிழச்சி பத்மா வ்ளாக்ஸ். இந்த ஸ்நாக் வந்து ஒரு ஃப்ரெண்ட் வீட்டில் சாப்பிட்டேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அந்த ரெசிபி தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். நான் நிறைய வாட்டி வீட்டில் இது பண்ணுவேன், கண்ணு மூடிட்டு பண்ணுவேன். இந்த வாட்டி உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்கும். ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்ன, மன்னிச்சிடுங்க, இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஷேக்கியாக இருக்கும், அவ்வளோ ஆர்கனைஸ் இருக்காது. ஏன்னா இது வந்து அன்பிளான்டாக எடுத்தது. அது இல்லாமல் ஒரு கையில் செல்ஃபோன் பிடிச்சி இன்னொரு கையில் வந்து சமையல் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன். ஒரு அளவுக்கு சுமாராக வந்திருக்கு. ஸோ அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிடுங்க. ஐ எம் சாரி. இந்த ரெசிபி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஆனாலும் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஒரு பெரிய பவுலில் வந்து இட்லி தோசை பேட்டர், இட்லி தோசை மாவு எடுத்திருக்கேன். வீட்டில் அரைச்ச மாவு, கொஞ்சம் புளிச்ச மாவு எடுத்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து பழ மாவு நான் எடுத்திருக்கேன். இதில் வந்து தேவையான அளவு கொஞ்சம் பச்சை மிளகா, உங்களுக்கு எவ்வளோ தேவை அவ்வளோ போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக சாப் பண்ண கொத்தமல்லி, அப்புறம் ஒரு பெரிய நறுக்குன்னு வெங்காயம். இதுக்கெல்லாம் மெஷர்மெண்ட்டே இல்லை, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. எனக்கு வெங்காயம் நிறைய பிடிக்கும், அதனால் பெருசாக ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கொஞ்சமாக வேணும்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, அவ்வளோதான். இதில் வந்து கொஞ்சம் ஃபைன்லி சாப்ட் மெலீஸாக நறுக்குன கருவேப்பில்லை போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு சிட்டிக்காய் பெருங்காயம். இப்போ கருவேப்பில்லை பெருங்காயம் பார்த்திங்கன்னா நான் நிறைய ரெசிபீஸில் கண்ணு மூடிட்டு ஆட் பண்ணுவேன், யோசிக்கவே மாட்டேன். ஏன்னா நம்ம ஹெல்த்துக்கு நல்லதுன்னு, நீங்கள் தேவையில்லைன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான் நமக்கு தேவை. அப்புறம் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வெரி இம்பார்ட்டண்ட் இன்க்ரீடியண்ட் வந்து அரிசி மாவு. அது எதனாலனா நம்ம பைட்டிங்காக சேர்க்குறோம். அதுதான் உங்களுக்கு நல்ல க்ரன்ச் கொடுக்கும், நல்ல டெக்ஸ்சர் கொடுக்கும். ஸோ இதுவும் நான் ஒரு ஸ்பெசிஃபிக் மெஷர்மெண்ட்டில் நான் வந்து ஒரு இந்த குவான்டிட்டிக்கு ஒரு 4 பெரிய டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். ரொம்ப டைட்டாக பண்ணிடக்கூடாது மாவு, ஏன்னா நமக்கு கிறிஸ்பியாக வரும். ஆனால் கிறிஸ்பி சொல்லிட்டு கிறிஸ்பியாக வரும், ஆனால் ஹார்ட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி நமக்கு வேணாம். மேலே வந்து நமக்கு வந்து கிறிஸ்பியாக வேணும், ஆனால் உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கணும். ஆறி போயிட்டு சாப்பிட்டாக்கா கூட நமக்கு ஹார்டாக இருக்கக்கூடாது, நல்லா இருக்கணும். ஸோ ஜஸ்ட் ஒரு தோராயமாக தான், நீங்கள் வந்து ட்ராப்பிங் கன்சிஸ்டன்சி நான் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா. வெஜ் பக்கோடா நம்ம போட்டாக்கா எப்படி ஜஸ்ட் கை ஃப்ரீயாக இதாகணும், ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, இல்லை நிறைய எண்ணெய் இழுத்துடும் அவ்வளோதான். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்கள் டெக்ஸ்சர் இப்படி வந்துருச்சு, நல்லா சங்கி. அப்புறம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபேன்சியாக இன்னும் கொஞ்சம் கலராக பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் பொடியாக கீரை கொஞ்சம் நறுக்கி போட்டுக்கலாம். கேரட் கொஞ்சம் ஜூலியன்ஸ் மாதிரி கட் பண்ணி பொடி பொடியாக அது சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் அப்படி பார்க்குறதுக்கு க்ரீன் அங்கங்கே ரெட் அந்த மாதிரி இருக்கும். பட் இவ்வளோ போதும், நான் இப்படி தான் பண்ணுறது. ரொம்ப சீக்கிரம் இது வந்து பக்கோடா பண்ணிவிட்டு, இது பேர் ஆக்சுவலி புனுகுலு, தெலுங்கில் வந்து புனுகுலு சொல்லுவாங்க, தமிழில் எனக்கு எக்ஸாக்ட்லி அது பேர் தெரியாது. அப்புறம் வந்து இது நான் வந்து இது இட்லி தோசை பேட்டர் பக்கோடா மீந்து புளிச்ச மாவு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் இது அடிக்கடி ஈவினிங் பண்ணிவிட்டு பசங்களும் ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க. ஆனால் இது மட்டும் நான் நிச்சயமாக சொல்கிறேன், நீங்கள் வந்து இது சர்வ் பண்ணுற வச்சுக்கோங்களேன், சாப்பிட்றவங்களுக்கு நிச்சயமாகவே கண்டுபிடிக்க முடியாது இது வந்து நீங்கள் மீந்து போன இட்லி தோசை மாவில் பண்ணியிருக்கீங்க. அது மட்டும் என்னோடய கேரண்டி. ஒருவேளை உங்களுக்கு ஆல்ரெடி இந்த ரெசிபி பற்றி தெரிஞ்சிருந்தா சாப்பிட்டுருந்தா கண்டுபிடிச்சிடலாம். புது ஆளுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா டெஃபினெட்லி அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. ஸோ டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அப்புறம் இது வந்து சட்னி கூட ரொம்ப நல்ல காம்பினேஷன், தேங்காய் சட்னி. எனக்கு வந்து சட்னியெல்லாம் தேவையே இல்லை, நான் அப்படியே சாப்பிட்ருவேன். ஆனால் சட்னி கூட சாப்பிடும்போது எனி சட்னி, தேங்காய் சட்னி, எனி சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரிச்சாக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ நம்ம ஒரு வித்தியாசமாக ஒரு பஜ்ஜி போண்டா வடை இதை தான் எப்பவுமே நம்ம பண்ணி சாப்பிடுவோம். இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் வித்தியாசமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அரிசி மாவில் அரிசி நம்ம இட்லி தோசை பேட்டரில் பண்ண, எனக்கு நிஜமாகவே இட்லி தோசை பேட்டர் பக்கோடா இருந்தால் சொல்லி பழக்கம். தமிழில் எனக்கு இது பேர் தெரியாது, புனுகுலுன்னு தான் சொல்லுவாங்க. உங்களுக்கு தமிழில் இது பேர் தெரிஞ்சால் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பக்கம் பாருங்கள் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். கொஞ்சம் தான் மாவு எடுத்துருந்தா, ஒரு பவுல் ஃபுல்லாக கூட இல்லை, ஆனால் நிறைய பக்கோடா வந்திருக்கு. இது வந்து நல்லா ஈவினிங்க்கு நல்லா டேஸ்டி, பசங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா கிரன்ச்சியாக பாருங்கள், பார்க்குறதுக்கே டெம்ப்டிங்காக இருக்குது. ஹோப் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எனக்கு லைக் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.